ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் திருப்பாடலின் 147. கிமு 586 ஆண்டு பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் மீது போர் தொடுக்கிறார்கள். அவர்கள் எருசலேம் நகரை அழித்து அங்கிருந்தவர்களை எல்லாம் நாடு கடத்தி தங்களுடைய நாட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். ஏறக்குறைய 48 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறார்கள். 48 ஆண்டுகளுக்கு பின்பாக கிமு 538 ஆண்டு அவர்கள் மீண்டும் எருசலேம் நகரத்திற்கு வருகிறார்கள். சிதிலமடைந்து தங்களுடைய எருசலேம் நகரை அவர்கள் சீர்படுத்துகிறார்கள். பாபிலோனர்களால் தாக்கப்பட்டு உடைந்து கிடந்த தங்களுடைய சுற்று சுவர்களை அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள். அப்படி அவர்கள் கட்டி எழுப்பின பின்பாக, அந்த எருசலேம் நகரை சீர் செய்த பின்பாக, ஆண்டவருடைய பாதுகாப்பை எண்ணி அவருக்கு நன்றியாக பாடின பாடல்தான் இந்த திருப்பாடல் 147 என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இது கூடார பண்டிகையின் பொழுது திருப்பாடல் பாடப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். கூடார பண்டிகை என்பது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று தான் வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு வருகிற வரை அவர்கள் பாலை நிலத்திலே கூடாரம் அமைத்து தங்கினார்கள். அந்த நேரங்களில் ஆண்டவர் அவர்களோடு துணையாக இருந்து அவர்களை பாதுகாத்தார். அதே போல நமக்கு தெரியும், உடன்படிக்கை பேழையானது கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த விழா ஆண்டவருடைய பாதுகாப்பையும் இறைவன் இந்த இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையையும் புகழ்ந்து பாடுகிற ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது. எனவே அந்த நாளில் ஆண்டவருடைய பாதுகாப்பையும் பேரன்பையும் அவருடைய வாக்கு பெறலாமையும் எண்ணி பாடப்பட்டதாக இந்த பாடல் இருக்கிறதை நாம் காண முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த பாடலில் நாம் வாசிக்கிறோம், மிக அருமையாக சொல்லப்படுகிறது, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. பாபிலோனியர்கள் இந்த எருசலேம் நகரத்தின் மீது போர் தொடுத்த பொழுது அந்த ஆலயத்தை இடித்து விடுகிறார்கள். அந்த எருசலேம் நகரத்தினுடைய சுற்றுச்சுவரை அவர்கள் தகர்த்து விடுகிறார்கள். இந்த எருசலேம் நகரம் முழுவதையும் அவர்கள் சூறையாடுகிறார்கள். அந்த நிலையில் சிதிலமடைந்து போயிருந்த அந்த எருசலேமை இவர்கள் 48 ஆண்டுகளுக்கு பின்பாக திரும்ப வந்து அவரை சீர்படுத்துகிறார்கள். மீண்டும் அதை ஒரு பெரிய நகராக கட்டி எழுப்புகிறார்கள். அதற்கு தேவையான அருளையும் ஆசிரியம் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அதை எண்ணி மகிழ்ந்து, எருசலேமே நீ ஆண்டவரை புகழ்வாயாக என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல தொடர்ந்து வருகிற வாசகங்கள் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த 4 ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். முதலாவதாக, அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு என்ற ஆசீர்வாதத்தை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, உன்னிடமில்லை உன் பிள்ளைகளுக்கு அவர் ஆசி வழங்குகிறார். பிள்ளைகள் என்பவர்கள் எதிர்காலத்தை காட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பலமான எதிர்காலத்தை ஆண்டவர் தரப்போகிறார். எனவே அந்த ஆசிர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து, அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். அமைதி என்கிற ஆசிர்வாதத்தை இறைவன் தருகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து, உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கிறார். நிறைவை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். 4 ஆசீர்வாதங்களுக்காக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். 1, இறைவன் தருகிற பாதுகாப்பு. 2, இறைவன் தரப்போகிற வளமான எதிர்காலம். 3, இறைவன் தந்து கொண்டிருக்கிற அந்த அமைதி. 4, நிறைவான வாழ்வு. இது எல்லாவற்றிற்குமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம், அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கிறது. அவருடைய வாக்கு மிகவும் விரைவாய் செல்கிறது. ஆண்டவருடைய வாக்கு, அவர் ஒரு வாக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அவர் சொன்ன சொல் மாறாத இறைவன். வாக்கு மாறாத கடவுள் நம்முடைய கடவுள். அவர் சொன்ன வாக்கின்படியே நடக்கக்கூடியவர். செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அவர் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கிறவர். அவர் சொன்னால் அதை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த வரிகளை இந்த திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், அவர் தம் கட்டளையால் அவற்றை யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தமது நியமங்களையும் நீதி நெறிகளையும் அவர் அறிவிக்கின்றார். எல்லா மக்களுக்கும்
கடவுள் இயற்கை வழியாகவும் தம் படைப்பின் வழியாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகச்சிறப்பாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். உடன்படிக்கை பேழை வழியாக தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய சிறப்பான பிரசன்னத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். எந்த ஒரு மக்களினத்திற்கும் கிடைக்காத ஒரு பேராக இந்த பேரு இஸ்ராயல் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் தான் தொடர்ந்து வருகிற வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி அவர் செய்யவில்லை. இது இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிற ஒரு தனி உரிமை, தனி சொத்து. ஆண்டவர் அவர்கள் மீது ஆழமான அன்பு கொண்டிருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு. எனவே அவர்களுக்கு தன்னுடைய நீதி நெறிகளையும் வாக்கையும் அவர் கொடுக்கிறார். அவர்களை சரியான பாதையில் வழிநடத்துகிறார் என்று சொல்லி இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலை தியானிக்கிற நாமும் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். இந்த எருசலேம் நகரம், சிதிலமடைந்த எருசலேம் நகரத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி அதற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே, நன்றி ஆண்டவரே. அன்பு தெய்வமே, சிதிலமடைந்த அந்த எருசலேம் நகருக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தீரே, அதுவும் அந்த நகரத்தை மீண்டும் கட்டி எழுப்பினீரே. அதே போல உடைந்து போயிருக்கிற எங்கள் வாழ்க்கையும் அது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு புதிய வாழ்க்கையை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஒரு புதிய விடியலை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு செய்வீராக. எங்கள் வாழ்வை முழுவதும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த ஜபத்தை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலும் நாமத்திலும் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.